வணக்கம். வருடம் 2014. பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய எலெக்ஷன் பிரச்சாரங்களில் எடுத்து வைத்த மூன்று ப்ராமிசஸ்கள். ஒன்று, ராமர் கோவிலை கட்டுவோம். இரண்டாவது, ஆர்டிக்கல் 370 நீக்குவோம். மூன்றாவது, யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவோம் என்று. இதில் முதல் இரண்டு ப்ராமிசஸ்களையுமே அவர் கொண்டு வந்துவிட்டார். இதில் மிக முக்கியமானது ஆர்டிக்கல் 370 நீக்கியது. மூன்று வருடமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்கிற எந்த விதமான செய்தியை கூட உலக மக்களுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பேச்சுரிமையை முடக்கினார்கள். அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களுடைய பவரை பிடுங்கினார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக இதை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க வேண்டும் என்கிற பல்வேறு அப்ளிகேஷன்ஸ்கள், பெட்டிஷன்ஸ்கள் போன பின் கூட மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் இதற்கான தடைகளை போட்டு வந்தது. இப்போ ஒரு புதிய அஃபிடவிட்டை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, கான்ஸ்டியூஷனல் இஷ்யூக்களை சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடக்கூடாது என்று. ஆனால் ஜஸ்டிஸ் சந்திரசூர் தலைமையில் இது இடம்பெறவில்லை. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா எடுத்து வைத்த பல்வேறு வாதங்கள், விவாதங்கள், இதற்கு எதிராக தஷன் துவே இன்னொரு அட்வொகேட் அதற்கு எதிராக கொடுத்த வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்ததுக்கு பின் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து இதை ஒவ்வொரு நாளும் டெய்லி நாங்கள் விசாரிக்க போகிறோம், இதை கான்ஸ்டியூஷன் வழியாக அல்ல அங்கே அமைதி திரும்பிவிட்டது, இது போன்ற விளக்கங்களை கொடுத்து நீங்கள் தப்பிக்க முடியாது, நீங்கள் இதை 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து டெய்லி விவாதிப்பதற்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வாசலில் வர வேண்டும். சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக இது பார்க்கப்படுகிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஐயா இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னுரையை கொடுத்துட்டீங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப சாதகமாக மாறிவிட்டது. அங்கே அமைதி நிலவுகிறது. இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு அந்த இடத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்ன இந்திய ஒன்றிய அரசு கடந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்த அந்த வாக்குமூலத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒய்பி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிராகரித்து விட்டது. இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் எடுத்துக்கொள்வது அரசமைப்பிற்கு விடப்பட்ட சவால். அரசமைப்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட 370 என்கின்ற வசதியை, அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை, அந்த மாநிலத்துக்கு கொடுத்த உரிமையை நீங்கள் ஒரு குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில், பிரசிடென்சியல் ஆர்டர், நீங்கள் அதை நீக்கியது சரியா தவறா, பொருந்துமா பொருந்தாதா என்பதைத்தான் நாங்கள் விசாரிக்க போகின்றோம். தவிர உங்களுடைய கருத்து என்ன, 370 நீக்கப்பட்ட பிறகு அங்கு என்ன நிலவரம் என்பதெல்லாம் பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. எனவே உங்களுடைய கருத்து எதுவாயினும் அதை நாங்கள் ஏற்கப் போவதில்லை என்று சொல்லி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து விசாரிக்க. இதில் முக்கியமாக கருத வேண்டியது என்னவென்றால், நாட்டு மக்களை ஏமாற்றுவதை போல உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்திருக்கிறது முக்கிய அரசு. ஏனென்றால் அமித்ஷா சொல்வார், இப்பொழுது அங்கே 370 நீக்கப்பட்டவுடன் அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து விட்டார்கள். என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து விட்டார்கள்? இரண்டாவது, அதற்கு பிறகு பார்த்தால் அங்கே பொருளாதார முன்னேற்றம் மிக வேகமாக நடக்கிறது என்றார். அடுத்தபடியாக சொல்வார்கள், அங்கே அமைதி நிலவுகிறது. அமைதி நிலவினால் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் அத்தனை பேர் ஏன் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி செத்து போனார்கள் அதை யோசிக்கிறார்கள். எவ்வளவோ பேர் இவர்கள் சொன்னதை நம்பி அங்கே சொத்துக்களை வாங்க போய், வெளி மாநிலத்திலிருந்து அங்கே குடியேறியவர்கள் சொத்துக்களை வாங்க போய் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சொத்தை வாங்கலாம், சொத்தை வாங்கி என்ன செய்ய, அந்த இடத்தில் அந்த மக்களினுடைய அடிப்படை உரிமை 370 கூடி அரசமைப்பு சட்டப்பிரிவு 35A நடைமுறைக்கு வந்தது. அதன்படி காஷ்மீரிகள் மட்டும்தான் காஷ்மீரில் சொத்துக்களை வாங்க முடியும், காஷ்மீரிகளுக்கு விற்க முடியும், வெளியில் இருந்தவர்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் அது அவர்களுக்கான பாதுகாப்பு. வெளியில் இருந்து இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள், மற்றவர்கள், இங்கே இருக்கக்கூடிய டாட்டாக்கள், பிர்லாக்கள், அதானிகள், அம்பானிகள், இவர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே சொத்துக்களை வாங்கிவிட்டார்கள் என்றால் பிறகு அந்த மக்கள் மறுபடியும் ரோட்டில் தான் அலைய வேண்டும், அல்லது இவர்களுடைய வீட்டில் அந்த வேலைக்கார பணிகளைத்தான் செய்ய வேண்டும், சர்வன்ட்ஸ் அப்படித்தான் இவர்கள் இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஒன்றும் மேம்பாடு கிடைத்தாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இதைத்தான் வலியுறுத்தி அவர்கள் அந்த சிறப்பு
சட்டப்பிரிவை கேட்டார்கள், அந்த அந்தஸ்தை கேட்டார்கள், அதன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. எதற்காக 370 கேட்டார் ஷேக் முகமது அப்துல்லா? எனது மக்களிடையே கடுமையான ஏழ்மை நிலவுகிறது. எனது மக்களுக்கு நான் உபரியாக இருக்கக்கூடிய அல்லது நிறைய பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நிலங்களை எடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகின்றேன், ஏழ்மையை குறைக்கப் போகின்றேன், பணத்தை பெருக்கப் போகின்றேன். அதற்கான அதிகாரத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் 370. அதே நேரத்தில் இன்னொன்னு, இந்தியாவிற்கு பொருந்தக்கூடிய எந்த ஒரு சட்டமும் காஷ்மீர் சட்டசபையை ஏற்றுக்கொண்டால் தவிர அது அங்கே நடைமுறைக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை வைத்துக் கொண்டு இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அப்படி செஞ்சுக்கினா கூட அது காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு உட்பட்டே அங்கே நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் தான் 370. இது 370 காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்? அந்த சிறப்பு அந்தஸ்து என்பது வேறொன்றுமில்லை, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக அந்த மாநில அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை, சட்டபூர்வமான நடவடிக்கை, சட்டம் இயற்றக்கூடிய நடவடிக்கை ஆகியவற்றுக்கான உரிமையே அது. எனவே இந்த உரிமையை அவரிடையே பறித்துவிட்டு அங்கே முன்னேற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன முன்னேற்றம் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது, நம்ம போய் பார்க்க முடியாது. இவர்கள் 370 எடுக்கும் பொழுது அங்கே இராணுவத்தையும் துணை ராணுவ படைகளையும் எடுத்துட்டு போயிட்டு குவித்தார்கள். அந்த மக்கள் ஏன் ஒரு பிரெக்னன்ட் விமானால வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒரு டாக்ஸியை கூட பிடிக்க முடியாது, அங்கே இன்டர்நெட்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்களை அவர்கள் மீது திரித்து அவருடைய உரிமையை பறித்து பிறகு கேள்வி கேட்டால் மட்டும் அங்கே அமைதி நிலவுகிறது, அங்கே வரலாறு காணாத அளவிற்கு முன்னேற்றம் நிலவுகிறது என்றால் இதை யார் நம்ப போகிறார்கள்? எனவே இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அபிடவிட்டை கொடுத்த போது இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவரோடு சேர்ந்து மற்ற 4 மூத்த நீதிபதிகள், அவர்களில் சிலர் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், உங்களுடைய இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்த இந்த வாக்கு மூலம் அங்கே அமைதி நிலவுகிறது, அங்கே முன்னேற்றம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நிராகரித்துள்ளார். ஏப்ரல் 25, 1809 ட்ரீட்டி ஆஃப் அம்ரித்சர் என்கிற ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர்களுடன் அங்கே இருக்கக்கூடிய கபாயிலிகளுக்காக ஃபைட் பண்ண நபர்கள் தான் ராஜா ரஞ்சித் சிங்குடைய குடும்பத்தினர்கள். அவர்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் இன்றைக்கி காஷ்மீராக பார்க்கப்படுகிறது. 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின் நெஹ்ரு, அப்துல்லா இவர்களுடன் இணைந்து காஷ்மீர் இந்தியாவுடன் ஒரு ட்ரீட்டியை போடுகிறார்கள். இந்த ட்ரீட்டியில் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது காஷ்மீரிஸ் இந்தியாவுடன் இணைய தயாராக இருக்கிறது. இது வந்து அக்டோபர் மாதத்தில் நடந்த விஷயம், ஆகஸ்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947. காஷ்மீரிகள் இந்தியாவுடன் இணைகிறார்கள், ஆனால் காஷ்மீருக்கான ஒரு தனி சட்டம் இருக்கும், காஷ்மீரிகளுக்கான ஒரு தனி அதிகாரம் இருக்கும். காஷ்மீரில் காஷ்மீருடைய ஒற்றுமையை, காஷ்மீருடைய கலாச்சாரத்தை, காஷ்மீருடைய மொழியை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் தீர்மானிக்கணுமே ஒழிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் அனைத்து அதிகாரமே போக வேண்டுமே ஒழிய இதில் யாருமே தலையிடக்கூடாது. அந்த ஒப்பதப்படி ஆர்டிக்கல் 370 கொண்டு வரப்பட்டது, 35A கொண்டு வரப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு புறம் பாகிஸ்தான், இன்னொரு புறம் இந்தியா, இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்கள் இவர்களுடைய தாக்குதலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய இரண்டு சமுதாயங்கள், ஒரு புறம் காஷ்மீரி பண்டித், இன்னொரு புறம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். காஷ்மீரி பண்டித்கள் தாக்கப்பட்டது உண்மை, ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை அதற்கான எந்த விதமான தீர்வையும் காண முடியவில்லை. ஆர்டிக்கல் 370 நீக்கிவிட்டால் அங்கே அமைதி திரும்ப என்று கூறக்கூடிய அந்த ஐடியாலஜி, அந்த விஷயமும் பொய்யாகிவிட்டது. ஏன்னா நீங்கள் இராணுவத்தை கொண்டு வந்து இராணுவத்துடைய கட்டுப்பாட்டத்தை இன்னும் அதிகரித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய பேச்சுரிமையை பறித்து இந்தியாவுடன் நாங்கள் வலுக்கட்டாயமாக
சேர்த்து விடுவோம் என்று நீங்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்னைக்கு August 2 அதற்கான விசாரணை தொடங்கப் போகிறது நீதிமன்றத்தில். இன்னொரு புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள், காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இரண்டு பேருக்குமே தனித்தனியான சம உரிமைகள் கிடைத்தது. அந்த புறம் பார்த்தீர்கள்னா லத்தாக் பகுதி பௌத்த மதத்தை சார்ந்த நபர்கள், எவ்வளோ அழகான ஒரு ராஜ்யம் என்று பாருங்கள். ஆனால் தொடர்ந்து கடந்த 75 ஆண்டுகளாக இந்த மாநிலம் எந்த அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்று நாம் அனைவருமே பார்த்திருக்கிறோம். எத்தனை நபர்கள் இதை உணர்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. காஷ்மீரை பற்றி ரெண்டு மிக தெளிவான டாக்குமெண்ட்ரியை நாங்கள் எடுத்திருந்தோம் இந்த சேனலில். அதற்கான டிஸ்கிரிப்ஷனை, அதற்கான லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதி விடுவேன், மேலே ஐ பட்டனும் இருக்கிறது. தயவுசெய்து அந்த இரண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் காஷ்மீருடைய ஹிஸ்ட்ரி, வரலாறு எந்த அளவில் இருக்கிறது என்று. ஐயா, இந்த விஷயத்தில் இன்னும் பார்க்க போனீர்கள்னா இன்றைக்கி 3 ஆண்டுகள் வரை மத்திய அரசாங்கம் இதை தள்ளி போட பார்த்தது. இப்போது வந்து நீதிபதிகள் வந்து இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய கதைகள் எல்லாம் எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் ப்ராப்பராக எவிடன்ஸுடன் வாருங்கள், இந்த 3 வருடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. இதே போன்ற ஒரு ஜேர்னலிஸ்டோடைய குழு கூட இந்தியாவிற்கு வந்தது. இந்தியன் ஜேர்னலிஸ்ட்களை அங்கே போய் எந்த விதமான வீடியோகிராஃபியும் எடுக்க விடவில்லை. அதே போன்று அவர்கள் செலக்டிவாக ஒரு சில ஜேர்னலிஸ்ட்களை கூப்பிட்டு வந்து அவர்களை காஷ்மீருக்குள் அவர்கள் நினைத்த இடத்துக்கெல்லாம் போக விடவில்லை, இவர்கள் எங்கெல்லாம் பிளான் போட்டிருக்கார்களோ அங்கே போய் ஒரு செலக்டிவான நபர்களை இன்டர்வியூ செய்யலாம் என்கிற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அந்த இன்டர்வியூ கூட நடக்கவில்லை என்று கேள்விப்பட்டேன். பஸ்ஸில் ஒரு சுற்றுலா பயணி போன்று சுற்றி திரும்ப கொண்டு வந்த கதையும் நாம் பார்த்தோம். ஸோ காஷ்மீருடைய உண்மையான நிலை இன்றைக்கும் வராத காரணம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் எந்த விதமான சேலஞ்சஸ்களை ஃபேஸ் செய்ய போகிறது இந்த விசாரணையும் போது? நீக்கியதன் மூலம் அங்கு எந்த தலைவர் சொன்னார்கள், ஒரு குடியரசுத் தலைவரின் உத்தரவின் மூலம் 370 நீக்கியதன் மூலம், சட்டப்பிரிவு நீக்கியதன் மூலம் நீங்கள் காஷ்மீரிகளை அந்நியப்படுத்தி விட்டீர்கள், அதுதான் உண்மை. இது ஏன் அந்நியப்படுத்தி விட்டீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதற்கான காரணம் தனக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் தர வேண்டும், அதனுடைய மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்ன ஷேக் முகமது அப்துல்லா காஷ்மீர் சிக்கன் ஷெரீர் காஷ்மீர், அவர் தான் சொன்னார், நாம் இந்தியாவோடு ஒரு ஜனநாயக நாட்டுடன் நம்ம இணைத்துக் கொண்டோம், அதன் மூலம் ஒரு தலையெடுத்து நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று நம்பி அவருடைய வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் நம்மோடு வந்தார்கள். இதுதான் முக்கியம். ஹரிசிங் இந்தியாவோடு போட்ட அந்த இணைப்பு ஒப்பந்தம் மட்டுமே காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தவர்கள். ஷேக் முகமது அப்துல்லாவினுடைய பங்கு அது மிகப்பெரியது. அவர் கூறியதனால் அந்த மக்கள் நம்மோடு நின்றார்கள். அவர் கூறியதனால் நாம் இந்திய படைகள் அங்கே சென்று பாகிஸ்தானிலிருந்து வந்த அந்த படைகளை எல்லாம், முரட்டு படைகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு அந்த காஷ்மீர் வேலியை நாம் தக்க வைத்துக் கொண்டோம். இதுதான் வரலாறு. எனவே இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எதோ காஷ்மீர்களுக்கு மட்டும் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளக்கூடிய உரிமை என்பதை போல ஒரு சித்தரிப்பை பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவாரம் செய்கிறது. உண்மை அது வந்த அவர்களுக்கான, அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியாவின் பல மாநிலங்களை விட வளர்ச்சியில் மேம்பாட்டில் பல இடங்களில் காஷ்மீரிகள், காஷ்மீர் மக்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கிறார். அதிகமான மருத்துவர்கள், அதிகமான மருத்துவர்கள், அதிகமான பள்ளிகள், கல்வி நிலை என்று அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவருடைய விவசாயம் சிறப்பாக இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறார், அங்கே இருந்து வரக்கூடிய அந்த ஆப்பிள்கள், லாரிகளில் கொண்டு வரக்கூடிய அந்த ஆப்பிள்கள் வேகமாக டெல்லி சந்தைக்கு வந்து சேருவதை தடுக்க வேண்டும், தடைகளை போட்டு அதை அப்படியே அந்த ஹைவேலையே தேச நெடுஞ்சாலையிலேயே அவைகளை நிறுத்த வைத்து, அந்த கட்டுகளை நிறுத்த வைத்து, அதன் மூலம் அழுக வைத்து அவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு சொல்லுகிறது அங்கே அமைதி நிகழ்கிறது என்று நாம் சொல்லுகிறார். எனவே இதுதான் ரொம்ப முக்கியம். காஷ்மீர்கள் நம்மோடு இருப்பதற்கான அடிப்படை 370, அதோடு சேர்ந்து 35. இதை 2 நீக்கிட்ட பிறகு நாம் அந்நியப்படுத்தி விட்டோம், இதற்கு மேல் எவ்வாறு அந்த தீர்வை காண போகின்றோம் என்கிற பெரிய சவால் வந்திருக்கிறது. எனவேதான் உச்ச நீதிமன்றத்திற்கு இத்தனை மனுக்கள் சென்றிருக்கின்றன. இது தவறு, இது விசாரிக்கப்பட வேண்டும். அரசமைப்பு ரீதியான செய்ய வேண்டிய சட்டபூர்வமான ஒரு மாற்றத்தை இவர்கள்
குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் மூலம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அது வழக்கெடுத்ததாக இருக்கிறது. காஷ்மீர் விவகாரத்தை பற்றி கடந்த 3 வருடமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்க முடியாது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிசம், அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை முடக்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி அங்கேருந்து செய்திகள் ஃபில்டர் ஆகி தான் வெளிவந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைத்தால் கூட அந்த செய்திகளை வெளிக்கொண்டு வர முடியாது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டது. இப்போது அங்கே இன்டர்நெட் இருப்பதாக கூறுகிறார்கள், ஆனால் அந்த இன்டர்நெட்டிலிருந்து நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் மெசேஜை மட்டும்தான் அனுப்ப முடியும். ஒரு வீடியோ பதிவுகளை எடுத்து ஒரு பெரிய ஃபைல்ஸ்களை இன்னும் நீங்கள் அனுப்ப முடியாது. இது அங்கே இருக்கக்கூடிய உண்மை. அதாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட காஷ்மீரை விட மோசமான நிலையில் வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ ஸ்லோ ஸ்பீடாக அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் இருக்கிறது. அதாவது, வெறும் பேருக்காக நீங்கள் ஒரு இன்டர்நெட்டை வைத்துக் கொள்ளுங்கள், இதை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயம். இன்னொரு சில ரிப்போர்ட்களை நான் படித்தேன். அதாவது, காஷ்மீரியர்கள் ஒரு மெசேஜை அனுப்பணும்னாலோ இல்லை ஒரு வீடியோ ஃபைல்ஸ்களை அனுப்பினாலோ அங்கேருந்து ஒரு 7-8 மணி நேரம் பஸ்ஸில் பயணம் செய்து ஜம்மு என்கிற இடத்திற்கு வந்தால் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் ஒரு நல்ல பெட்டரான இன்டர்நெட் நெட்ஒர்க் கிடைக்கிறது. நீங்கள் ப்ராப்பராக காஷ்மீருக்குள்ளே போய் என்னால் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும் என்றால் கிடையாது. August 2ஆம் தேதியிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த விசாரணை எந்த அளவில் இருக்கப் போகிறது, எந்த விதமான வாதங்களை பிரதிவாதங்களை நாம் பார்க்க போகிறோம் என்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ரைட்ஸ்களை பற்றின இந்த விஷயம் இன்றைக்கி காஷ்மீர், நாளைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் இதே போன்ற சிக்கலை சந்திக்கலாம். கவர்னர்களை வைத்து எந்த அளவில் ஒரு பேக் என்ட்ரி வழியாக ஒவ்வொரு மாநிலத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. அதையும் நீங்கள் பார்த்தீர்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களின் விருப்பத்திற்கு எதிராக ஒரு அரசாங்கம் செயல்படும் போது அந்த அரசாங்கம் மக்களுக்கானதா அல்ல தன்னுடைய அகங்காரத்தில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் அல்ல ஒரு சில கார்பரேட்டருக்கு லாபத்தை தேடி கொடுப்பதற்காக ஒரு அரசாங்கம் செயல்படுகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி நிலவுகிறது என்று சொல்லுகிறார்களே, அங்கே அமைதி நிலவுகிறது என்றால் ஆர்ம்டு பவர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை நீக்க தயாரா, யாரை வேண்டுமானாலும் விசாரணை இல்லாமல் கைது செய்யலாம், விசாரணைக்கு உட்படுத்தாமலே சிறையில் வைக்கலாம் என்கின்ற சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்திய ஒன்றிய அரசு. இது ஒன்று. இரண்டாவது, 370 காஷ்மீர் சம்பந்தப்பட்டது, 371, 372, 373, 374, 376 வரை ஏகப்பட்ட மாநிலங்களில், மாநிலங்களிலுடைய ஒரு பகுதிகளில் இப்படிப்பட்ட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அளிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், அந்த பகுதிகளுடைய முன்னேற்றத்துக்காக, அந்த பகுதிகளுடைய முன்னேற்றத்துக்காக. எனவே 370 காஷ்மீருக்கு கொடுத்ததுனால் அது ஒரு பிரிவினைக்கான அடிப்படை என்றெல்லாம் சொல்லி பாஜகவும் சல்பரிவாரங்களும் பேசுவது அடிப்படையற்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அச்சுறுத்தல் அடுத்தபடியாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் வருகிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சுன்னா அதை எதுவும் சேர்த்து அடிப்படும், அது நிறைய பேருக்கு தெரியாது. வந்துட்டு வருகிறார் சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஆழமாக பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் போடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள், இதை பகிருங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பகிரும்போது யூடியூபுடைய இன்ஃபர்மேஷன், யூடியூபுடைய அனலிட்டிக்ஸ் மாறுகிறது. எங்களுடைய வீடியோக்கள் பல்வேறு நபர்களிடம் போக வாய்ப்புகள் இருக்கிறது. இது தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.